உங்கள் முன் பேசிக் கொண்டு நடித்துக் கொண்டும் உங்களை பயிற்சிகள் ஆத்துக் கொண்டிருப்பவன் உங்களப்பட்டவன் உங்களில் ஒருவன் உங்களுக்கெல்லாம் சொந்தக்காரன் தகுதி அருகாமையில் உள்ள சம்பகுலத்தை சேர்ந்த அடியின் சண்முகராஜா மற்றும் பல வேடங்கள் உரிய காத்துக் கொண்டிருக்கின்றேன். நன்றி நன்றி கைதட்டிய உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி. பாலா நம்மளுக்கு ஒரு பாட்டை அடிச்சு விடுங்க. நல்ல பாட்டா பாலா செல்விக்கு மாதிரி நல்லா தூக்கி நல்லா தூக்கணுமா? ஆமா மகனே தண்டோடு சேர்ந்து ரெண்டு குண்டாடு கற்பனை எடுத்துட்டா சரி அரிதாங்கு சங்கு கார்பரேஷன் பழனிதான் அந்த பாட்டு எழுதி கொடுத்தது. அருமையான ஒரு பாடல். ஆமா ரெண்டா மனிதனுக்கு பிறப்பு என்பது பொய், இறப்பு தான் மெய். எல்லாரும் இறக்கத்தான் போறோம், இறக்க போனாலும் சிறக்க போகணும். அதுல என்னை பாராட்ட வேண்டிய விஷயம் எனது அன்பு ஐயா முத்தன் கோடாங்கி ஐயா வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு வருஷம் அந்த கோவிலுக்காண்டி பாடுபட்டு இந்த கலையரங்கத்துக்கு பின்னாடி இந்த அந்த சட்டி எடுத்தது யாரு? அவர் பையனா? எத்தனை சட்டி அது? 151 சட்டி. தமிழ்நாட்டிலேயே நானும் பாலாவும் பார்த்தோம் அந்த சட்டி. எப்படி தாயா ஒரு ஆள் இந்த சட்டி? அது வந்து இறைவனுடைய அனுக்கரணை இருந்தாத்தான் அந்த செமக்க முடியும். நாங்களே ஆச்சரியப்பட்டு போனோம். நானும் சரவணகுமார் பாலசுந்தரன் அந்த சட்டியை பூரா என்னன்னு என்ன முடியல மீறிய சரவணா எண்ணிட்டு வாடான்ட்டு பயமாயிருச்சுன்னு ஓடியாந்துட்டேன். அப்ப இறைவனுடைய அனுக்கிரகம் எல்லாரும் இறக்கத்தான் போறோம். அதான் இறக்க போனாலும் சிறக்க போகணும். மனுஷன் பிறந்தா சக்குடியில வீட்டுல திண்டா கம்மா கரையில பேண்டப்பட்டிருக்க கூடாது. சாதனம் என்ன கத்துக்கணும்? இன்னைக்கு உள்ள இளைஞர்களுக்கு உங்க காலில் கும்பிட்டு விழுந்து சொல்றேன், என் அன்னைக்கு குடிச்ச சாராய வேறங்க தயவு செய்து. அன்னைக்கு பெரியவங்க குடிச்சாங்கன்னா நாட்டுக்கோழியை வடிச்சு போட்டு திராட்சை பழம் ஆரஞ்சு பழங்களை வடிச்சு போட்டு சாராயம் குடிச்சாங்க, அதுக்கு தக்கன டயத்துக்கு சாப்பிட்டாங்க, ஆயுள் 100 110 வயசு எழுதி வாழ்ந்திருக்காங்க. இன்னைக்கு உள்ள சரக்கலாம் தயவு செய்து என் தம்பி என் கூட பிறந்தவங்க மாதிரி உங்களை சொல்றேன், கெமிக்கல் தாங்க இன்னைக்கு உள்ள சரக்கலாம். புண்டாட்டிக்கு உள்ள சுகத்தை கொடுக்க முடியாதுங்க. குடும்பத்துல பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாது. புருஷனும் பொண்டாட்டிக்கு குடிச்சதுனால அடிக்கடி சண்டை வரும். முதல்ல கல்லீரல் பாதிக்கும், அடுத்து கனையான் பாதிக்கும், அடுத்து உப்பு சத்து கூடி கிட்னி பாதிக்கும், அடுத்து சட்னி ஆக்கி சுடுகாட்டு கொண்டு போயிருந்தேன். வேணாம் சொல்லுங்க, விருந்து மருந்து 3 நாளைக்கு தான் சொல்ற டயத்துக்கு பாருங்க 108 வருது பாருங்க. எவன குடிச்சு எப்படி கிடைக்காங்க தெரியல. அவசர அவசரத்துக்கு உதவும் ஊர்தியே இந்த ஊர்தி தான். இந்த கொரோனா காலத்துல வணக்கண்ணே வணக்கம் வணக்கம் நம்மளை காப்பாத்துறது இந்த ஊர்தி தான். அதனாலதான் சொல்றேன் தயவு செய்து என்னைக்கோ ஒரு நாள் சாப்பிடுங்க வேணாம்னு சொல்லல. அது மனைவிட்ட போய் சாப்பாடை போட்டு வையுமா, ஒரு கருவிலையும் எடுத்து வையுமா, வச்சுட்டு நல்லா முன்னாடி உட்கார வச்சு நல்ல சரக்கா வாங்கி. ஆமா காசு இல்லையா,
மனைவி தூங்கையில கொலுசை கலட்டிட்டு போய் அழகு கடையில வச்சு மேடின் கியூமன் பக்காடி லெமன் பச்சை தண்ணி மாதிரியே இருக்கும். ஆமா நம்மளுக்கு கொடுத்துட்டு மனைவிக்கு கொடுத்துட்டு பிள்ளைகளுக்கு இருந்தா ஒரு அம்சம் சங்கில ஊத்தி கொடுக்கலாம். சாப்பிட்டு நீட்டா படுத்துட்டு முகம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். மனைவிக்கு நாய்ட்டு ஒரு ஒரு மணிக்கு மேல 60 முத்தம் கொடுக்கலாம். நீ ஓல்டு மங்க சாப்பிட்டு முத்தம் கொடுத்தீங்க விளக்கமா இருப்பீங்க தாடா செய்ய நீ என்ன கரெக்டா 135 ரூபா நைட்டு 12 மணிக்கு ஏத்துறாயா 20 ரூபாயர் 145 65 ஆக்கிட்டேன். நம்மால் நிக்கிறானா 11 55 50 ரூபாய்க்கு நிக்கிறியா? 4 சேல்ஸ்மேன் ஒரு சூப்பர்வைசர் 45 கைய உள்ள விடுறான். எந்த கையில காசு வாங்கிட்டு மொட்டையை தள்ள வரத பழனி என்ன வேண்டாங்க வேண்டாம். தயவு செய்து பப்புங்காரே வந்தா நாலு கவிச்சியை பேசிட்டு போனாப்ல உங்கள்கிட்ட நான் பேர் எடுக்க போறதில்ல. 4 வார்த்தைகள் பேசினாலும் உங்களை சிரிக்க வைக்கணும் சிந்திக்க வைப்பதான் என்னுடைய கடமை என்று சொல்லிக்கொண்டு இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். யார சொன்னாங்க தெரியுமா? இன்னைக்கு உலகமே சொல்ற அளவுக்கு வாழ்ந்த மனிதர் நமது ராமேஸ்வர பேய்கிருமில் படுத்து தூங்கிக் கொண்டிருக்காரு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். உலகத்தில் மறக்க முடியாத ஒரு மாமனிதர். இதே சக்குடி மேடையில உயிரோட இருக்கையில ஐயா பேர சொன்னேன் இன்னைக்கு இறந்த முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். காரணம் என்ன தெரியுமா? ஒரு சாதாரண வசதியான குடும்பத்தில் பிறக்கல. அப்துல் கலாம் ஐயா ஒரு இசை பிரியர், வயலின் வித்துவார், வீரை வாசிப்பாராம். முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்து சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்து படிப்பதற்கு பசிக்கு காசு இல்லாம ஒவ்வொரு வீட்லையும் பேப்பர் போட்டு அந்த பேப்பர் போட்டு காசுல இருந்து படிச்சு இந்தியாவில் உள்ள இளைஞர்கள் விஞ்ஞானி ஆக வேண்டும், இந்தியா வல்லரசாக வேண்டும் என்று அமெரிக்காவை அதிர வைத்த ஒரு ஏவுகணை நாயகர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். சத்துக்கு வந்த விருந்தாடி சரக்கு சாப்பிடுவோம் நாடக பார்க்க வரமாட்டாங்க. வீட்டுக்குள்ள நுழைஞ்சோட புருஷனும் கொண்டாட்டி பார்த்து வந்த விருந்தாடி என்ன கேட்பாங்க? கண்டிப்பாக கொடுக்க முடியாது. அதனாலதான் சொல்றேன் இந்த சக்குடியில 100 அப்துல் கலாம் உருவாகணும், 100 அன்னைதாசா உருவாகணும், 100 பேர் டீச்சர் ஆகணும், 100 பேர் வாத்தியார் ஆகணும், 100 பேர் ராணுவ அதிகாரி ஆகணும், 100 பேர் காவல்துறை அதிகாரி ஆகணும், 100 பேர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் போகணும், 100 பேர் யூனியன் ஆபீஸ்ல வேலை செய்யணும், 100 பேர் மின்சார வாரியத்துக்கு போகணும், 100 பேர் லாயர் ஆக வேண்டும், 100 பேர் ஜட்ஜ் ஆக வேண்டும், 100 பேர் எங்களை போன்று கலைஞர்கள் ஆக வேண்டும் சொல்லிக் கொண்டு 5 கோடி பணம் இருந்தா 5 மாத்தையில செலவு பண்ணிடலாம். உலகத்தில் அறியாத செல்வம் கல்வி செல்வம் தான், கல்வி செல்வம் தான் என்று சொல்லிக் கொண்டு நாடகத்தினுடைய தலைசிறந்த நடிகர்களையும் தலைசிறந்த இசைக்கலைஞர் சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்த நாடக அமைப்பாளர் மரியாதைக்கு எங்க விருதுங்க வாசிக் கொண்டிருக்கும் அன்பு தம்பி நமது அஞ்சூர் நாடு ஏனாதியைச் சேர்ந்த எஸ் ஓ செல்வராஜ் அவர்கள் இந்த நாடகத்தை உங்களுக்கு சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்திருக்கிறார். நீங்கள் வருஷந்தோறும் எந்த நாடகமா இருந்தாலும் சுத்து வட்டாரத்தில் வந்திருக்கின்ற அனைத்து கிராமங்களும் சொல்றேன் அன்பு தம்பி செல்வராஜை நாடுங்கள், சிறந்த நடிகர்களை கொண்டு அருமையான நாடகங்களை அமைத்து தருவார்கள் சொல்லிக்கொண்டு சாப்பாடு ஏற்பாடு ஐயா கோடாங்க ஐயா விட்டாட்டே அப்பா கறி திங்க முடியல தம்பி ஐயனார் தான் பரிமாறினாரு கல ஆட்டு கறி அள்ளி அள்ளி வச்சு உணவளித்த எனது அன்பு இந்த விழாவை சீரும் சிறப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு ஐயா கூடாங்க அவர்களுக்கும் நமது சக்குடியில் வாழ்கின்ற அத்துணை உள்ளங்களுக்கும் எனது சார்பிலும் என்னை சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன் 2-வீலர் வச்சிருக்கிறவங்க தலைக்கவசம் போடுங்க, இன்னும் நீங்கள் முகக்கவசம் போடுங்க என்று சொல்லிக்கொண்டு தலைக்கவசம் உயிர்க்கவசம் முகக்கவசம் உயிர்க்கவசம் இந்த தடுப்பூசி போடாதவங்களா போட்டுக் கொள்ளுங்கள் போட்டுக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டு ஆரம்பிக்கும் நகைச்சுவை உலகத்திலே மறைந்த மாவேதை அன்பு அண்ணன் அங்கு விளாசின் செல்லப்பிள்ளை நகைச்சுவை நடிகர் ரவிகாந்த் ரசிகர் மன்றத்தின் தலைவருமாகிய எனது அன்பு மாமா அன்பு மாமா மகாமணி அவர்கள் நான் சொன்ன கருத்துக்களை பாராட்டி எனக்கு 150 ரூபாய் அன்பளிப்பு அளித்து 200 ரூபாய் அன்பளிப்பு அளித்து என்னை கௌரவப்படுத்திருக்கிறார். அன்பு மகாமணி மாமா அவர்களுக்கு ரவிகாந்த் ரசிகர் மன்றத்தின் தலைவர் வாங்கிய அன்பு மாமா அவர்களுக்கு எனது சார்பிலும் என்னை சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பிலும் எனது குடும்பத்தின் சார்பிலும் நன்றி 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 கலந்த வணக்கம் வணக்கம்.